இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சைனால கொரோனா ரீஎன்ட்ரி ஆனனால ஒரு செக்டருக்கு தனிப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கும். அது எந்த செக்டர் அண்ட் அந்த செக்டர்ல உள்ள எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பெனிஃபிட் அடையும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆல்சோ நம்ம இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஜியோகிராபிக்கல் ப்ராப்ளம்ஸ் வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல நடக்கும் போது அது எப்படி இந்தியால உள்ள சில செக்டர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸுக்கு பெனிஃபிட் அடையும் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். அதுல ஸ்பெசிபிக்கா ரீசன்ட் டைம்ஸ்ல நடக்கிற ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார்னால எடிபிள் ஆயில் செக்டருக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோ மேபி நிறைய பேர் பார்த்திருக்கலாம். அந்த வீடியோல நம்ம ஒரு 5-6 ஸ்டாக்ஸ் பார்த்திருந்தோம். இந்த எடிபிள் ஆயில் நியூஸ் காரணத்தினால அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அந்த வீடியோல சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அதானி வெல்மர். நம்ம அந்த வீடியோ பண்ணும் போது 343 ருபீஸ் தான் அன்னைக்கு ஸ்டாக் இருந்தது. அன்னைக்கு நம்ம இந்த ஸ்டாக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். 420 ருபீஸ் வந்தது. அதே மாதிரி குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் இந்த ஸ்டாக்கும் அதே மாதிரி தான் 192 ருபீஸ் இருந்தது. இன்னைக்கு மேக்ஸிமம் 255 வரைக்கும் டச் பண்ணுச்சு. ஆல்சோ BCL இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக் முன்னாடியே பயங்கரமா ஏறிட்டு இருந்தது. 420 ரூபாயில நம்ம சொல்லியிருந்தோம். இது 510 ருபீஸ் வரைக்கும் இந்த ஸ்டாக் போயிட்டு இப்போ கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ கீர்த்தி நியூட்ரியன்ஸ் 45 ருபீஸ்ல சொல்லியிருந்தோம். இந்த ஸ்டாக் 64 ருபீஸ் வரைக்கும் போய் இப்போ கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஓவரால் பார்க்கும் போது இந்த 4 ஸ்டாக்லயுமே அரௌண்ட் 20-40% வரைக்கும் ஒரு ஷார்ட் டைம்ல பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அந்த 4 ஸ்டாக்ஸும் பாசிட்டிவா இம்பாக்ட் ஆயிருந்தாலும் ஆக்ரோ ஃபுட்ஸ் அரௌண்ட் 870 ருபீஸ்ல பண்ணிருந்தா இன்னைக்கு 815 ருபீஸ் போயிடுச்சு. அண்ட் பூனாதால் அரௌண்ட் 58 ருபீஸ்ல பண்ணிருந்தா இன்னைக்கு 56 ருபீஸ்ல இருக்கு. இது ரெண்டுலயும் பெருசா ஒரு இம்பாக்ட் இன்னும் நடக்கல. பட் ரிசல்ட்ஸ் மூலமாக ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி உலக சிச்சுவேஷன்ல உள்ள நியூஸ நம்ம வந்து அப் டு டேட்டா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருந்தோம் அப்படின்னா அதன் மூலமா ஷார்ட் டேர்ம்ல பெனிஃபிட் பண்ண முடியும். நிறைய பேர் இந்த மாதிரி கேட்பாங்க, எனக்கு வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஏதோ ஒரு ஸ்டாக் சொல்லுங்க, ஏதோ ஒரு ஸ்டாக் சொல்லுங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நியூஸை பார்த்தாலே நம்ம வந்து பேசிக்கா ஒரு ஐடியா பண்ணி இந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைனலைசேஷன் லிஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும். அதுல இருந்து 60-70% பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு போவோம். ஆல்சோ உங்களுக்கு நம்ம சேனல்ல வர்ற வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு, நாலேஜ் கொடுத்திருந்தால் இந்த வீடியோல உள்ள லைக் பட்டனை மறக்காம தட்டுங்க. நான் இந்த வீடியோக்கு வைக்கிற டார்கெட் 1500 லைக்ஸ். 2 இயர்ஸ் முன்னாடி ஆல்மோஸ்ட் இதே டைம்ல March 23, 2020 அப்ப கொரோனாவோட இம்பாக்ட்னால லாக்டவுனோட இம்பாக்ட்னால நம்மளோட இந்தியன் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து தன்னோட லோவஸ்ட் பாயிண்ட போய் டச் பண்ணாங்க. அண்ட் இந்த டைம்ல தான் கோவிட் கிரைசிஸ்னால நிறைய உயிர் பயம், லாக்டவுன் எத்தனையோ விஷயம் ஃபேஸ் பண்ணணும். இந்தியன் மட்டும் இல்ல, ஹோல் வேர்ல்டுக்கே கொரோனானால பெரிய இழப்பு, பெரிய பாதிப்படைஞ்சது. பட் நம்ம கண்ட்ரி அண்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல கொரோனா என்ட்ரி போட்டப்போ ஒரு கண்ட்ரி மட்டும் டோட்டலா ரிகவரி ஆகி மறுபடியும் பிசினஸ்ல என்ட்ரி ஆயிட்டாங்க. அண்ட் ஆல்சோ கொரோனாவே அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு, அங்கதான் உருவாச்சு அப்படிங்கிற பேச்சு இருந்தாலும் எல்லா பிரச்சனையில இருந்தும் எக்ஸிட் ஆனது. ஆல்மோஸ்ட் 0 கேசஸ்க்கு வந்தது. அண்ட் வேர்ல்டு லாக்டவுன்ல போகும்போது ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல ரிலீஸ் பண்ணது சைனா தான். அண்ட் அதே சைனா தான் இன்னைக்கு மறுபடியும் கோவிட்ல என்டர் ஆகி சிவியர் லாக்டவுன்ஸ் பல இடத்துல போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய டெத்ஸையும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சைனாவோட தாங்ஷான் மாகாணத்துல போட்ட லாக்டவுனை பத்தி தான். அண்ட் ஆல்சோ ஏன் சைனா பத்தியும் ஏன் இந்த ஊரை பத்தியும் ஸ்பெசிபிக்கா பேசுறோம் அப்படின்னா, சைனா தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசர். ஆல்மோஸ்ட் வேர்ல்டோட டோட்டல் ஸ்டீல் ப்ரொடக்ஷன்ல இருந்து 50% மேல சைனா மார்க்கெட்டுக்கு தான் சேல் இருக்கு. அண்ட் செகண்ட் ரேங்க்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் தான். அதுவும் சைனாவில இந்த டாங்ஷான் மாகாணம் தான் அதிகமான ஸ்டீல் ப்ரொடக்ஷன் செய்யற இடம். சோ இப்போ அந்த இடத்துலயே லாக்டவுன் போட்டனால ஆட்டோமேட்டிக்கா ஸ்டீலோட ப்ரொடக்ஷன் கம்மி அடையும். சோ நம்ம இதுக்கு முன்னாடி அந்த சன்ஃபிளவர் ஆயில், எடிபிள் ஆயில் வீடியோல பார்த்த மாதிரி டிமாண்ட் சப்ளை கேம்னால, சப்ளை குறையறனால டிமாண்ட் அதிகமாகறனால ஆட்டோமேட்டிக்கலி பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த இடத்துல டாங்ஷான் மாகாணத்தோட ஸ்டீல் ப்ரொடக்ஷன் கம்மி ஆயிடுச்சு, அது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரிக்குயர்மெண்ட்டை யாரு ஃபுல்ஃபில் பண்ண முடியும், கேப்பபிலிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னா செகண்ட் ரேங்க்ல உள்ள இந்தியாவுக்கு தான் இருக்கிறது. அண்ட் இந்தியாவுக்கு இது எவ்வளவு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா அமையும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, டாங்ஷான் மாகாணத்துல மட்டும் செய்யற ஸ்டீல் ப்ரொடக்ஷன் 131 மில்லியன் டன்ஸ் பக்கத்துல பண்றாங்க. பட் இந்தியாவோட ஓவரால் டோட்டல் ப்ரொடக்ஷன் கூட இந்த டாங்ஷான் மாகாணத்துல மட்டும் பண்ற ப்ரொடக்ஷனை விட கம்மி தான், 118 மில்லியன் டன்ஸ் தான். சோ இந்த பிசினஸ்ல இருந்து 50% கிடைச்சா கூட இந்தியாவில் உள்ள ஸ்டீல் மேனுபேக்சரர்ஸ்க்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். ஆல்சோ அது மட்டும் கிடையாது, இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃபிளிக்ட்னால உக்ரைன்ல இருந்து வர்ற ஸ்டீலும் சப்ளை கட் ஆனனால அதுவும் ஸ்டீல் பிரைசஸ இன்னும் மேல போக வைக்கும். அதனாலையும் இந்தியன் கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட் அடையும். அதுக்கு மேல இந்த ரஷ்யன் உக்ரைன் வார்னால எனர்ஜி பிரைசஸும் ரொம்ப அதிகமாயிட்டனால ப்ரொடக்ஷன் காஸ்டும் எல்லா
மெட்டல் ஐட்டம்ஸ்க்குமே அதிகமாயிருச்சு. ஸ்டீல்னு மட்டும் கிடையாது, அலுமினியம், காப்பர், ஸ்டீல், வாட் எவர், எந்த ஒரு மெட்டலா இருந்தாலும் சரி, எனர்ஜி பிரைசஸ்னால ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுனால வேர்ல்டு மார்க்கெட்ல ஸ்டீலோட பிரைசஸ் இதனாலையும் மேல போகுது. சோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஷார்ட் டேர்ம்ல மூணு ஃபேக்டர்ஸ் இருக்கு, ஏன் ஸ்டீலோட பிரைசஸ் இன்னும் அதிகமாயிரும் அப்படிங்கிறதுக்கு, அண்ட் அதனால இந்தியன் ஸ்டீல் மார்க்கெட்டுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும், அண்ட் அதே மாதிரி மார்ச் எண்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் ஜூன் எண்ட் ரிசல்ட்ஸ்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்றதுக்கான நிறைய ஸ்டீல் கம்பெனிஸ்க்கு வாய்ப்புகள் உள்ளது. அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஆல்சோ நிஃப்டி மெட்டல் செக்டரும் பாருங்க, லாஸ்ட் ஒன் மந்த்ல மட்டுமே இந்த டிமாண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகுறதுனால 10% அளவுக்கு ஏறி இருக்கு. சோ இது இன்னமும் ஏத்தமடையறதுக்கு எல்லா சான்சஸும் நமக்கு டிரான்ஸ்பேரண்டா விசிபிளா தெரியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் டாடா ஸ்டீல். இந்த ஸ்டாக் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த 1375 டு இந்த 1400 ரேஞ்ச பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 1550 வரைக்கும் போகலாம். அண்ட் இந்த டிமாண்ட் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது அண்ட் இன்னமும் இந்த வார் வந்து ப்ரொசீட் ஆச்சு அப்படின்னா 1800 ரேஞ்ச் வரைக்கும் கூட ஒரு 2-3 months குள்ளார போறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடியே கூட போலாம், பட் சிச்சுவேஷன் மெயின்டைன் ஆச்சுன்னா கண்டிப்பா போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்து மனகாசியா ஸ்டீல். இந்த கம்பெனியும் வந்து ரொம்ப நாளா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்லயே தான் இருக்கு. இந்த கம்பெனி இந்த பாயிண்ட்ல 50 rupees ப்ரீவியஸ் ஹைய பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா எகைன் இதுவும் ஒரு நல்ல ரேலி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னால இது இந்த லெவல் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்ல முடியல, மேபி ஒரு 65 ரேஞ்ச் கூட போகலாம். பட் இந்த கம்பெனி வந்து எப்பவுமே ஒரு பிரைஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா கன்சாலிடேஷன், அப்புறம் ஒரே நாள்ல ஒரு பெரிய ஜம்ப், கன்சாலிடேஷன் ஒரே நாள்லயோ இல்ல ரெண்டு நாள்ல பெரிய ஜம்ப். சோ இன்னைக்கு அதே மாதிரிதான் ஒரு சிச்சுவேஷன் ஆயிருக்கு, மறுபடியும் இதே மாதிரி ஒரு படிக்கட்டு போடுறதுக்கு வாய்ப்புகளை நான் கண்டிப்பாக பார்க்கிறேன். பட் 50 rupees கிராஸ் பண்ணிச்சுனாதான் அதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த ஸ்டாக்ல இந்த டவுன்ஃபால் நினைச்சு பயப்படாதீங்க, ஏதோ ஒரு போனஸ் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதனாலதான் இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் நடந்திருக்கு, இல்லைன்னா ஒன் டேல இப்படி எல்லாம் ஒரு மூவ்மெண்டே நடக்காது. சரி, அடுத்த ஸ்டாக் கோதாவரி பவர். இந்த ஸ்டாக்கும் அதே மாதிரிதான் ஒரு 420 ரேஞ்ச பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 500-600 ரேஞ்ச் வரைக்கும் கூட மறுபடியும் ஷார்ட்டா தன்னோட பழைய லெவல்கே கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது JSW ஸ்டீல். இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் 1 year சொல்லலாம், அரௌண்ட் 650-800 ரேஞ்ச் குள்ளாரே தான் சுத்திட்டு இருக்கு. பட் இந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு 750 தன்னோட பாயிண்ட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 950-1000 வரைக்கும் கூட மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இந்த ஸ்டாக்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர். இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட தன்னோட ரீசன்ட் டைம்ஸ்ல உள்ள ஹைல இருக்கு, அண்ட் இந்த ஸ்டாக் அப்படி ஒரு சின்ன கலெக்ஷன் மாதிரி ஆச்சு அப்படின்னா ஒரு 500 குள்ள இருக்கிற பிரைஸ்ல என்டர் ஆனா பரவாயில்ல. பட் இந்த ஸ்டாக்கும் அதே மாதிரி 700 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் பெஸ்ட் 500 குள்ளார வாங்கிறது தான், ஏன்னா இது முன்னாடியே நல்ல ஒரு ரீசன்ட் டைம்ஸ்ல ரைஸ் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் கீழே கண்டிப்பாக வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சாலிடேஷன் வரலாம், அது மறுபடியும் ஒரு மூவ்மெண்ட் ஆகலாம். அப்போ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்போ வாங்கிறது பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும், ஏன்னா அப்படி ஏறிக்கிட்டே போவது இல்லையா டெய்லி, கொஞ்சம் நடுவில் இன்பிட்வின் டவுன்ஃபால்ஸ் வரும்ல. ஸோ அதனால பெஸ்ட் பிரைஸ்ல வாங்கிறது, இந்த பிரைஸ்ல இப்போ என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அடுத்து ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் லிமிடெட். 6 months ரேஞ்சில் பார்த்தோம்னா ஒரு லோவர் பாயிண்ட்ல தான் அவைலபிளா இருக்கு, மறுபடியும் கூட தன்னோட 6 months முன்னாடி ஹையான 900-1000 rupees வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து ஸ்டீல் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா. ஒரு மிகப்பெரிய ரேலிய 2021 முடிஞ்ச அப்புறம் போட்டுச்சது, ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்ல இருந்த இந்த ஸ்டாக் 2 வருஷமா ஒரு பெரிய மூவ், 73-80 rupeesல இருந்து அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆயிடுச்சு இந்த ஸ்டாக். உடனே இது வந்து மறுபடியும் ஒரு பெரிய ஜம்ப் அடிக்கும் சொல்ல முடியாது, பட் ஒரு 250-255 ரேஞ்ச் தாண்டிச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் இம்பாக்ட் இந்த ஸ்டாக்ல பாக்கலாம், ஒரு நல்ல மூவ் கிடைக்கலாம். என்ன பிரைஸ் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி என்னால இதுல கணிக்கவே முடியல, ஏன்னா 3 months முன்னாடி நானும் நினைக்கல இந்த மாதிரி இவ்வளவு பிரைஸ் இது வந்து கண்டிப்பா ஏறும் அப்படின்ட்டு. சோ அதனால எவ்வளவு அன்பிரடிக்டபிளா மேல போகும் அப்படின்னு சொல்ல முடியல, பட் 250 கிராஸ் பண்ணிச்சுன்னா பாசிட்டிவ் மூவ் டெஃபினட்டா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஜிந்தல் ஸ்டெயின்லெஸ். இந்த ஸ்டாக் இந்த டைம்ல உடனே வந்து அந்த பிரைஸ் போகுமா, இந்த டைமே தன்னோட பழைய ஹை டச் பண்ணுமான்னு தெரியல, பட் 220 டச் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் ஒரு 270 வரைக்கும் கூட போறதுக்கு ஷார்ட் டேர்ம்ல சான்சஸ் இருக்கு, அரௌண்ட் 50% கூட இன்க்ரீஸ் ஆகலாம். பட் அதுக்கு முதல்ல 220 டச் பண்ணணும், மேபி ரொம்ப நாள் ஒரு 1-2 months கூட கன்சல்டேஷன் ஃபேஸ்லயே கூட போலாம் சொல்ல முடியல. ஆனா ஒரு சின்ன ஒரு ஜம்ப் கிடைச்சது அப்படின்னா டக்கு டக்குன்னு ஒரு 3-4 weeks குள்ளார 270-260 டச் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறது. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க வேண்டிய விஷயமும் சொல்லியாச்சு, எப்படி இந்த செக்டர் அண்ட் ஸ்டாக்ஸ் பெனிஃபிட் அடைய முடியும் அப்படின்னு லாஜிக்கலியும் பார்த்தாச்சு. சோ பேசிக்கா ஷார்ட்
டேர்ம் ட்ரேடிங் அப்படி பண்ணணும் அப்படின்னாவே அதுல ஐடியாவே நியூஸ் தான். நியூஸ் பேஸ்ல நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா டெக்னிக்கலி ஃபர்தர் இன்னும் கவர் பண்ணி நம்ம மேல் நோக்கி போலாம். ஒன்லி டெக்னிக்கலோ இல்லைனா ஒன்லி ஃபண்டமெண்டலோ மட்டுமே ஒர்க் ஆகாது, ரெண்டையும் அட்ஜசண்டாக ஒர்க் பண்ண வைக்கணும். ஆல்சோ நான் இந்த வீடியோவில் சொல்றது எல்லாமே என்னோட அனாலிசிஸ் ஒப்பீனியன் அண்ட் நாலேஜ் ஷேரிங் மட்டும்தான். இதை யாருமே அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டாம். எந்த ஒரு விஷயம் முடிவெடுக்கிறதா இருந்தாலும் செல்ஃப் அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச் பண்ணி எடுங்க. நான் சொல்றத ஃபாலோ பண்ணவே வேண்டாம். எந்த ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி போடுறதா இருந்தாலும் ஃபைனல் டெசிஷன் அண்ட் ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ்க்கு அப்புறமே என்ட்ரி போடுங்க. நான் சொல்றத ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.